Doğru. இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதாஸாருக்கும், அதை கோரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருதுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்கும், இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்காக இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மாதிரி பண்ண முடியுமா? பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இந்த சாங்குக்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோரும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்டு இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான த வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள் மாதிரி எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் பூவியார், பிசநகர் ரவி அண்டு மோகன்வதியா சார், பாலா, இப்போ செம்மல்லர், அதுக்கப்புறம் சொல்லி அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க, செம்மல்லர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இது மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் சூப்பர் ஸ்டார் இன் த ஓன் வே. எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே இஸ் அ சூப்பர் ஸ்டார் இன் த ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா ரவியாக இருக்கட்டும், மோகன்வதியா சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு கால் தான், நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் ஒன் டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாவிலே. He has changed the Indian cinema, the way how color is brought into, DA was brought into. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம், உடனே நெக்ஸ்ட் ஹி ஜஸ்ட் லேண்டட், இஸ் லைக் எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ்ட் லேண்டட் அண்ட் ஹி கேம் சார் ஓகே நான் பண்ணுறேன் இருக்குன்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் அஸ். ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம், இந்த விஷுவலி ஸ்டன்னிங்காக யார் பார்த்தாலும் எவ்ரிபடியும் பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து காரணம். அண்டு ஒன்ஸ் அகெயின் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், மை சேச்சி, ஊரிசி சேச்சி, வாங்க. தேங்க்யூ ஜேசி ஃபார் கம்மிங். இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறதுங்க, கூப்பிட்ட உடனே நோ தி ஆல் கேம். அண்ட் கேமராமேன்ஸோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் சந்தோஷ் நார் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். அவர் பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன் பட் ரொம்ப, அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும் என்ன எப்படி வேணுமோ ஹி இஸ் ஏபிள் டு பிரிங் இட் டு லைஃப் அப்படின்னு எல்லாமே சைலண்டாக நடக்கும். இந்த யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் பட் சைலண்டாக நடந்துகிட்ருக்கும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப, இட் இஸ் நைஸ் டு வாட்ச் த ப்ராசஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன் சார் இருக்கார், அதுக்கு இன்னும் ஸ்பாட் பாய்ஸ், எங்களுடைய லைட் மேன், கேமரா அசிஸ்டன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் யூனிட், அதுவும் ஸ்டண்ட்டு வந்து ராமு, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட், இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கார். அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும்போது இட் வாஸ் இட்ஸ் டோட்லி லைக் லார்ஜர் தன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர் அண்ட் அவங்களும் வந்து ஷீ இஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்லாம் யூஸ் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு என் காதல் சாங்கை பார்த்தீங்கன்னா வி ஃபினிஷ்டு இன்
இன் 6 or 7 hours. தட் ஒன் ஆஃப்டர்நூன் முடித்தோம். அண்ட் எவ்ரி எவ்ரி போர்ஷன் ஆஃப் மூவி, நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி த வே அப்பா வந்து ஹி வாண்டட் டு விஷுவலைஸ் திஸ், ஹவ் ஹி வாண்டட் பிரிங் இட் டு லைஃப், இட்ஸ் வே பெட்டர். படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு சி த மூவி வித் த ஆடியன்ஸ். அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கப்பாலம் இருக்கிற என் ப்ரெஸ் நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்களோட அறிவிப்பு, எனக்கு எப்பவுமே காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங், பெரிய ப்ளஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து செம்மையாக கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்காரு. தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங். இல்லை இல்லை இல்லை, சி அப்போது கே எஸ் ரவிக்குமார் சார் சொன்னார், வி ஆல் நீட் அ டேரக்டர் எவ்ரிவேர், அண்ட் டுடேஸ் ஷோ டேரக்டர் வந்து இட்ஸ் நிக்கில். ஸோ தேங்க்யூ நிக்கில் ஃபார் மேக்கிங் இட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். முக்கியமான விஷயம் வந்து என்னோடய ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட்டுன்னு. தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோ மீ த லவ். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம இப்போது இந்த படத்தை தேடலில் பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆல் கோன் என்ஜாய்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் நிக்கலோட டைரக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம், நாட் அ ரீமேக். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு பி ஹியர். நிறைய ஃபேஸஸ் இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நானே தமிழில் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர். அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் டு நோ எவ்ரி ஒன். அண்ட் தியாகராஜன் சார் வந்து இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் இந்த ஹோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஃப்ரெண்டு தான், எனக்கு அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் படி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்து என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி. அப்போது நான் காஸ்ட் ஆகலை. அண்ட் நிறைய காஸ்டிங் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் இன்சிஸ்டன்ட் தட் யூனோ வி ஹாவ் டு சி கார்த்திக் சார் அண்ட் சிம்ரன் மேம் டுகெதர் இன் திஸ் ரோல் வித் பிரசாந்த். இல் பி வெரி எக்ஸைட்டிங் பிகாஸ் சிம்ரன் மேம் அண்ட் பிரசாந்த் சார் வந்து பண்ண படங்களே லைக் த காம்பினேஷன் வாஸ் ஸோ எபிக். அண்ட் சச் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து அந்த ஹிந்தி பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்தனம் இருக்கும். ஸோ ஃபைனலி ஐ காட் காஸ்டட். அண்ட் திஸ் வாஸ் சச் அ ஸ்பெஷல் ஃபில்ம் ஐ திங்க் பிகாஸ் அவரோட சன் ஒரு ஆக்டர்னால. அண்ட் சச் அ பிக் ஆக்டர், ஹீஸ் ட்ராவல் வித் த ஜேர்னி, ஹி நோஸ் ஹவ் டு ட்ரீட் எவ்ரி ஆர்டிஸ்ட். ஸோ வந்தவங்க எல்லாருமே ஐ திங்க் டென்ட் கம் லைக் தேவர் கம்மிங் டு அ மூவி, தே ஃபெல்ட் லைக் சம் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். அண்ட் எவ்ரி ஒன் வாண்டட் so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing. And everyone's rooting for him, the media is rooting for him. Na pora edathila ellarume vandha ena Prashant sir pathi dhaan kepanga. So it's so exciting to see him coming back, not just with Andhagan but Kotlium irukkaru. I think the audience has waited really long to watch him on the big screen, so I'm really looking forward to it. Nariya co-stars oda work pannirken, but there's no one like you Prashant. அவர் வந்து சினிமாவில் ஆப்வியஸ்லி சார்லாம் சொல்லியிருக்காரு, ஹீஸ் பின் ட்ரெயினிங் நாட் ஜஸ்ட் வித் மியூசிக், டான்ஸ் அண்ட் ஸ்டன்ஸ் எல்லாமே, பட் ஹீ இஸ் ஆல்சோ அப்சஸ்ட் வித் சினிமா. நிறைய பேர் அப்சஸ்ட் வித் சினிமான்னு சொல்லுவாங்க, பட் அது படம் பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடுவாங்க. பட் ஹீ இஸ் அப்சஸ்ட் வித் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா, ஃபில்ம் மேக்கிங். இந்த படத்தோட விஹெச்எஸ் சூப்பர்வைசர் பிரசாந்த், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங் டு ஒர்க் வித் சம் ஒன் தட் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கணுனாலும் ஹீ இஸ் அப் டு டேட் வித் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வித் இனோவேஷன்ஸ் இன் சினிமா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் ஹேவிங் அ ஃபாதர் லைக் தியாகராஜன் சார் இஸ் அ பிளெஸிங். யூ நோ யூ ஃபீல் வெரி ஜெலஸ், பட் தென் ஐ நோ சரி என் பட்டி தானே, ஸோ பரவாயில்ல, ஹீஸ் ஸ்வீட். அண்ட் லுக் அட் த காஸ்ட், ஐ மீன் நீங்கள் ட்ரெய்லர்லையும் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கேரக்டரும் இஸ் அமேசிங். பாவம், சாரி நான் உங்களை அடிச்சிட்டேன் நிறையா, அதை நீங்கள் மறந்துட்டீங்க, ஸோ நல்லது திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். பட் ஆமாம், இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்லை, அண்ட் ஆப்வியஸ்லி வித் வனிதா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர், பட் எவ்ரி ஒன் தட் ஐ லவ். நான் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் இவங்களாம். எனக்கே வந்து இட் வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச் சிம்ரன் மேம், வாஸ் சூப்பர் த்ரில்லிங் ஆஸ் அன் ஆடியன்ஸ். நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். டு ஹாவ் சீன்ஸ் வித் தெம் ஹஸ் பின் ட்ரெமெண்டஸ். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி ஸ்பீக்கிங் இன் தமிழ் ஒரு மேடலில், அண்ட் டு சி ஆல் ஆஃப் யூ அகேன். Nijima, it feels like a homecoming, so I feel like I'm, you know, like part of this family that's just been so like, it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team, Ravi sir. You know,
ஹீஸ் ஜஸ்ட் மேட் மீ ஐ ஐ டோன்ட் நோ ஐ ஃபீல் லைக் ஐ லுக் லைக் திஸ் லிட்டில் ஆப்பிள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போகிறேன் ஒன் சீரியஸ் மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஸோ பியூட்டிஃபுல்லி காஸ்ட் தியாகரன் சார், யூ கான் அபவ் அண்ட் பியாண்ட், யூ ஹேவ் ஜஸ்ட் ஐ டோன்ட் நோ யூர் த பெஸ்ட் ஃபாதர். ஸோ ஐ விஷ் யூ கைஸ் ஆல் த பெஸ்ட் வித் திஸ் மூவி. தேங்க்யூ.